தமிழ்நாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை வரும் 2ஆம் தேதிக்கு உதகை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட்டில் 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி 11 பேர் கொண்ட கும்பல் புகுந்து கொள்ளையடித்தது. அப்போது ஓம் பகதூர் என்ற காவலாளி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த சயான், வாளையார் மனோஜ் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் நிபந்தனை ஜாமீனில் உள்ள நிலையில் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக கருதப்படும் சயானிடம் மறுவிசாரணை நடத்தப்பட்டது. இதற்காக உதகையில் உள்ள பழைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த 17ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினார். வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் 2017ஆம் ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது சகோதரர் தனபாலிடமும் மறுவிசாரணை நடத்தப்பட்டது. இது தொடர்பான மேல் விசாரணை அறிக்கை உதகை நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் மேலும் சிலரை விசாரிக்க வேண்டியிருப்பதால் சயானின் விசாரணை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படவில்லை. மேலும் வழக்கில் சாட்சியமான ரவி என்பவர் கோடநாடு விசாரணைக்கு தடை கோரி தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இந்த விசாரணையை வரும் 2ஆம் தேதிக்கு உதகை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அன்றைய தினம் விசாரணைக்காக கோடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜன், தடயவியல் நிபுணர், மின்வாரிய உதவி பொறியாளர் ஆகியோர் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். நீதிபதி கிட்ட நாங்கள் ஒரு மனு தாக்கல் செஞ்சோம். இந்த மாதிரி வந்து ஹைகோர்ட்டில் வந்து மனு பெண்டிங்காக இருக்குது. அதனால் அது குறித்து நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு ஆர்டர்ஸ்க்காக அங்கே போட்டுருக்குன்னு சொல்லி சொன்னோம். அதை நீதிபதி ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிட்டு 2ஆம் தேதி மனு போட்டு தள்ளி வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தோட இது இருக்கிறதுனால, டைரக்ஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து நீங்கள் செகண்ட் அன்னைக்கு டிஃபென்ஸ் விட்னஸ் போடுறோம், நீங்கள் விசாரிச்சிருங்க அப்படின்னாங்க. நாங்களும் அதை ஒத்துக்கிட்டு வந்துருக்கிறோம். சார், இப்போ அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது, இன்னைக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சாங்க? பண்ணல, இன்னைக்கு எதுவும் பண்ணல. வேற யாரையாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணல. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கினுடைய விசாரணை இன்றைக்கு தொடங்கிய உடனே அங்கே 8 எதிரிகள் கொரோனா தொற்று காரணமாக கேரளாவிலிருந்து வர முடியலன்னு சொல்லி நாங்கள் மனு தாக்கல் செய்தோம். அந்த மனு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போது எதிரிகள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் யாரெல்லாம் வந்து விசாரிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அதாவது கொடநாடு மேனேஜர், தடவியல் நிபுணர், அடுத்து அந்த இபி எஸ்சி, இவங்க 3 பேரையும் உடனடியாக 2/9 டே டு டே பேசிஸில் ஒவ்வொரு நாளும் வழக்கு நடத்துகிற மாதிரி நடத்தி இது பண்ணுவோம்னு சொல்லி சொல்லுங்கள்.